வெல்கம் டு புவனிகாஸ் வேல்டு இன்றைக்கி நாம் தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் ஊற வைங்க கழுவி எடுத்துக்கோங்க ஒலை கொதித்ததும் அரிசியை போட்டுக்கோங்க ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் அப்போ தான் ரைஸ் வந்து ஒட்டாமல் வரும் உப்பு போட்டுக்கோங்க நார்மல் தேங்காய் சாதம் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஆனியன் பட்டை ஏலக்காய் இதெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க நாலு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க நாலு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க இப்போ ரைஸ் வெந்திருக்கான்னு பார்ப்போம் உடச்சி பாருங்கள் பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கு போதும் ரொம்ப வந்து சாஃப்டாக வந்து வேக வைக்கக்கூடாது இதை வடித்து வச்சுருவோம் பச்சை தண்ணி கொஞ்சம் அது மேலே ஊற்றுங்க அப்போ தான் அந்த சூடு கம்மியாகி ரைஸ் ரொம்ப வந்து வேகாமல் இருக்கும் உப்பு போட்டுக்கோங்க தேங்காய் பூ திருவுன்னு போட்டுக்கோங்க இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ நாம் எடுத்து வ சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலறி விட்டுக்கோங்க கரண்டி எடுத்துருக்கேன் அதுதான் வந்து உங்களுக்கு உடையாமல் வரும் மல்லி போட்டுக்கோங்க இப்போது முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் எடுத்துக்கோங்க நெய் ஊற்றிக்கோங்க ஒரு இதில் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுப்பட்டதும் அதை இந்த சாதத்தோடு சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சாதம் டிஃப்ரெண்டான சுவையில் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ